எல்லாரும் என் கூட வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போராடி புரட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுங்க, என் அருமை பெருமையெல்லாம் ஊர் முழுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல பாத்ரூம் வருதுன்னு எல்கேஜி பையன் சொல்ற மாதிரி அரசியலுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாரு. மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தைரிய லட்சுமின்னு அவங்களை பாராட்டி இருந்தாரு. பசி பதவி பட்டம் இதெல்லாம் கேட்டு வர்றது இல்ல, தானா வரும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அந்த வசனம் ஜெயலலிதாவை மைண்ட்ல வச்சு எழுதுனது படையப்பா படத்துல வர அந்த கோபக்கார நீலாம்பரி கேரக்டர் ஜெயலலிதாவை மனசுல வச்சுதான் ரஜினிகாந்த் டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு படத்தோட டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. தன்னோட ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டுட்டு வருங்கால முதல்வரின் போஸ்டர் எல்லாம் ஒட்ட வச்சுட்டு குசேலன் படத்து என் படத்துல வர்றதெல்லாம் யாரோ எழுதின வசனம், அதை நான் பேசியிருக்கேன் அவ்வளவுதான், அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு மக்களை குறை சொல்லி இருப்பாரு. யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே தன்னோட படத்துல வசனமா பேசுறதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன குழந்தையா. ரஜினிகாந்தோட மனைவி நடத்துற ஆசிரம் பள்ளிக்கூட கட்டடத்தோட வாடகை கொடுக்கல அப்படின்னு அந்த பில்டிங் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற ஸ்டாஃப் தங்களுக்கு சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்கல அப்படின்னு போராட்டம் பண்றத நியூஸ்ல பாக்குறோம். ஏசியாலே அதிக சம்பளம் வாங்குற ரஜினிகாந்த் இன்கம் டாக்ஸ் எவேஷன் பண்றாரு, அதாவது வரி ஏய்ப்பு பண்றாரு அப்படிங்கறதையும் நியூஸ்ல பாக்குறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட அரசியல் பிரவேசம் பத்தி பேசுறதுக்காக சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு. அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு அவரை கிண்டல் பண்ணியும் ட்ரால் பண்ணியும் பல விதமான மீம்ஸ்கள் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவரோட ரசிகர்கள் அவருக்கு ஆதரவா பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. 25 வருஷமா நான் அரசியலுக்கு வரப்போறதை சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நான் 2 வருஷமா தாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே 25 வருஷம் இல்லைங்க, 30 வருஷமா டைரக்டாவும் இன்டைரக்டாவும் தன்னோட அரசியல் என்று பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 1990 2020 வரைக்கும் அவருக்கும் அரசியலுக்குமான சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். 1990s ரஜினிகாந்துக்கும் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் சின்னதா ஒரு ஈகோ மோதல் ஏற்பட்டது. அந்த சமயத்துல இருந்தும் அதுக்கு கொஞ்சம் முன்னால இருந்தும் தான் ரஜினியோட படங்கள்ல அரசியல் வசனங்கள் இடம்பெற ஆரம்பிச்சது. மன்னன் படத்துல ஃபேக்டரி யூனியன் எலெக்ஷனை வச்சு ஒரு சீன் வரும், அதுல எனக்கு இந்த தேர்தல் தலைவர் பட்டம்லாம் பிடிக்காதுங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நான் தான் தேர்தலில் நிக்கணும், போட்டி போடணும், நீ தான் நல்ல தலைவர்னு சொன்னாங்க, நானும் நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படத்துல அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கவும் செய்வாரு. அதுக்கடுத்து அண்ணாமலை படத்துல ஒரு அரசியல்வாதி கூட மோதுற மாதிரி ஒரு சீன் வரும், என் பாட்டுக்கு சிவனே நீ வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன், என்ன வம்பு கிழக்காதீங்க, வம்பு கிழத்தா நான் சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. அடுத்ததா உழைப்பாளி படத்துல, நேத்து வரைக்கும் நான் வெறும் கூலி, இன்னைக்கு நான் நடிகன், நாளைக்கு யாருன்னு மக்களும் கடவுளும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வசனமும், சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க சிலர் செஞ்சுட்டு சொல்லுவாங்க, நாம செய்யறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது அப்படின்னு பஞ்சு டயலாக்கும் பேசியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்த பாஷா படத்துல பெருசா அரசியல் எதுவும் இல்லாட்டியும் கூட அந்த படத்தோட விழா மேடையில ரஜினிகாந்த் பேசினது அவரோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவம். ஜெயலலிதா கூட ஏற்பட்ட மோதலால கலைஞர் மூப்பனார் கூட்டணிக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. மக்கள் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அடுத்த சில வருஷங்கள்லயே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தைரிய லட்சுமின்னு அவங்களை பாராட்டி இருந்தாரு. ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு அயன் லேடி, தமிழ்நாட்டுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. பாஷா படத்துக்கு அடுத்து ரிலீஸ் ஆன முத்து படத்துல ஏகப்பட்ட அரசியல் வசனங்கள் இருந்தது. ரஜினி அரசியலுக்கு வரப்போறாரா அப்படின்னு எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படின்னு தன்னோட அரசியல் என்ட்ரி பத்தி இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த படத்துல கோபக்கார பொண்ணான ஹீரோயின் மீனா கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும், இந்த தும்மல் இருமல் பசி பதவி பட்டம் இதெல்லாம் கேட்டு வர்றது இல்ல தானா வரும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அந்த வசனம் ஜெயலலிதாவை மைண்ட்ல வச்சு எழுதுனது அப்படின்னு படத்தோட டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதே படத்துல ஒரு பாட்டுல என்ன கட்சி நம்ம கட்சி அப்படின்னு ஹீரோயின் நீங்க ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு பத்திரிகைக்காரங்கெல்லாம் அவர்கிட்ட கேட்பாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் காரணம்னு சொல்லுவாரு. ஜெயிச்சா மக்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கடுத்து வந்த படையப்பா படத்துல அவரோட அரசியல்வாதி ஃப்ரெண்டு ரஜினியை பத்தி பேசுறப்போ, நான் அரசியலுக்கு வா வாங்குறேன் இவன் வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ரஜினியோட இன்னொரு ஃப்ரெண்டு ரஜினியை பார்த்து கேட்பாரு, நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா, உங்களால மக்களும் நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டுட்டு அந்த அரசியல்வாதியை பார்த்து, உங்க கூட எல்லாம் சேர்ந்தா படையப்பாவும் கெட்டவனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அந்த அரசியல்வாதி ஃப்ரெண்டு, இவன் மாற மாட்டான், அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லவங்களா மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏங்க உங்களுக்கு தான் எல்லாத்துலயுமே வெற்றியாச்சு, அரசியலையும் பூந்து பாத்திர வேண்டியதுதானே அப்படின்னு கேட்க,
அதுக்கு ரஜினிகாந்த் நம்ம கையில் என்ன இருக்குது எல்லாம் ஆண்டவன் தான் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்ல, படையப்பா படத்துல வர அந்த கோபக்கார நீலாம்பரி கேரக்டர் ஜெயலலிதாவை மனசுல வச்சுதான் ரஜினிகாந்த் டிஸ்கஸ் பண்ணாரு அப்படின்னு படத்தோட டைரக்டர் கே சுரேகுமார் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், சங்கரோட முதல்வன் படத்துல நடிக்க வேண்டியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், ஆனா சில அரசியல் காரணங்களால அந்த படத்துல இருந்து நடிக்காம அவாய்ட் பண்ணிட்டார் ரஜினிகாந்த். அடுத்ததான் அந்த பாபா படத்தோட கதையே அரசியலா ஆன்மீகமா அப்படிங்கிற ரஜினியோட குழப்பத்தை வச்சுதான் ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவரோட மோதுற மாதிரி காட்சிகளும் வசனங்களும் வரும். சக்தி கொடு பாட்டுல முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன்வைத்த காலை நான் பின்வைக்க மாட்டேன், என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், ஏனியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கேதான் ஓடிவிட மாட்டேன், கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு பாடல் வரிகள் வரும். இப்படி பல வருஷமா டிசைன் டிசைனா எத்தனையோ படங்கள்ல அரசியல் வசனங்கள் பேசிட்டு தன்னோட ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டுட்டு வருங்கால முதல்வரின் போஸ்டர் எல்லாம் ஒட்ட வச்சுட்டு குசேலன் படத்துல ஒரு வசனம் பேசியிருப்பாரு பாருங்க, என் படத்துல வர்றதெல்லாம் யாரோ எழுதின வசனம், அதை நான் பேசியிருக்கேன் அவ்வளவுதான், அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு மக்களை குறை சொல்லி இருப்பாரு. யார் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே தன்னோட படத்துல வசனமா பேசுறதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன குழந்தையா? ஆனா 2002 வந்த பாபா படத்துக்கு அப்புறம் இப்ப வர பேட்ட படம் தவிர எந்த படத்திலையும் பெருசா அரசியல் வசனங்கள் இருந்ததே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா பாபா படத்தோட தோல்வியும் அதுக்கடுத்து நடந்த சில அரசியல் சம்பவங்களும் அவரோட அரசியல் ஆசையவே குறைச்சிடுச்சு. நடுவில் ஒரு 2.5 வருஷம் சினிமால இருந்து ஒரு சின்ன பிரேக் கூட எடுத்திருந்தாரு. பாபா படம் வந்தப்போ பாமக கட்சி ராமதாஸ் கூட ரஜினிக்கு ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு. ரஜினிகாந்தால தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சிகரெட் பிடிக்கிறாங்க, பாபா படத்துல இருந்து அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனப்போ ஒரு மேடையில ரஜினியை ரொம்ப தரக்குறைவா பேசினாரு ராமதாஸ். இதனால ரஜினியும் அவரோட ரசிகர்களும் ரொம்ப கோபமானாங்க. அந்த தேர்தலில் பாமக போட்டியிடுற 6 தொகுதிகளில் மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களையும் வன்னிய சமுதாய நண்பர்களையும் நான் மனம் திறந்து கேட்கிறேன், டாக்டர் ராமதாஸுக்கு நான் என்னைக்காவது தீங்கு நினைச்சிருக்கேனா, இல்ல உங்களை பத்தி எல்லாம் நான் ஏதாவது தப்பா பேசியிருக்கேனா? பாபா படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு எங்க படத்தோட ரீல் எடுத்துட்டு போய் தியேட்டர் ஸ்கிரீனை கிழிச்சு தியேட்டர் மேனேஜரை அடிச்சு பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படுத்தி மன்ற நிர்வாகிகளோட வீடுகளை கொளுத்தி அவங்களோட ஆபீஸ் எல்லாம் அடிச்சு தாக்கி தியேட்டர் ஓனர்ஸையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் பல கோடி நஷ்டத்தை உண்டாக்கி இருக்காங்க. அரசியல் எனக்கு பிடிக்காத 2 விஷயம், ஒன்னு வன்முறை, இன்னொன்னு ஊழல். டாக்டர் ராமதாஸ் வன்முறையோட ராஜாவா இருக்காரு. இப்படிப்பட்ட மோசமான அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறதாலதான் நல்லவங்க கூட அரசியலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. நான் ஆன்மீகவாதி தான், ஆனா ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுற அளவுக்கு ஆன்மீகவாதி இல்ல. என்னை வாழ வைத்த ரசிக பெருமக்களே, உங்களோட பலம் என்னன்னு டாக்டர் ராமதாஸுக்கு புரிய வச்சுட்டீங்க. ஓட்டு போடுறதுல உங்க எதிர்ப்பை தெரிவிங்க. ஒருவேளை டாக்டர் ராமதாஸ் ஜெயிச்சிட்டார்னா அது அவர் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம், அவர் வேலை அவர் ஜெயிக்காட்டி அவரோட பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாம் தீந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த எலெக்ஷன்ல ராமதாஸ் ஜெயிச்சிட்டாரு. ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் வந்த சந்திரமுகி படத்துல இருந்து இப்ப வந்த தர்பார் படம் வரைக்கும் எந்த படத்திலயுமே சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சியில ரஜினி நடிக்கவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரைப்படங்கள்ல ரஜினி சிகரெட் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி 2004 வாஜ்பாயோட பிஜேபி அரசுக்கு தான் என்னோட ஓட்டு, அவங்க தான் தண்ணி பிரச்சனையை தீர்க்க போறாங்க, பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், நதிநீர் இணைப்பு திட்டத்துக்காக நான் 1 கோடி ரூபாய் நன்கொடை தர்றேன்னு சொல்லியிருந்தாரு. பாபா படம் ரிலீஸ் ஆகி ஃப்ளாப் ஆகியிருந்த சமயத்துல காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியை குடுக்காட்டி கர்நாடகாவுக்கு நெய்வேலி மின் நிலையத்திலிருந்து கரண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு தமிழ் சினிமா நடிகர் சங்கம் நெய்வேலியில மிக பிரம்மாண்டமா ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கல, அது ரொம்ப பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ஆனா அடுத்த நாளே ரஜினிகாந்த் சென்னையில காவிரி நீர் கேட்டு தனியா ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு. அதே போல ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பிரச்சனையப்போ நடிகர் சங்கம் சார்பா நடந்த உண்ணாவிரதத்துல ரஜினி பேசும்போது இந்த திட்டத்தை தடுக்க வந்தா அவங்களை உதைக்க வேணாமா அப்படின்னு கர்நாடக அரசியல்வாதிகள் பத்தி ரஜினி பேசியிருந்தாரு. இதனால கர்நாடக அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து குசேலன் படத்தை ரிலீஸ் ஆக விட மாட்டோம் மிரட்டி ரஜினியை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதுக்கடுத்து ரொம்ப நாளாக தன்னோட அரசியல் நாட்டத்தை பெருசாக வெளியே காட்டிக்காம இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2014 திரும்பவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அரசியல் ஆசையை வெளியே காட்ட ஆரம்பிச்சாரு. ஜெயலலிதா இறந்து கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறதா சொன்னாரு. தேதி பின்னர் அறிவிக்கப்படும், போர் வரும் காத்திருங்கள் அப்படின்னு தன்னோட ரசிகர்களுக்கு சொல்லியிருந்தாரு. கடந்த 2 வருஷத்துல மக்கள் பிரச்சனைகள் பத்தி கேள்வி கேட்டா நான் தான் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலையே, என்கிட்ட ஏன் இதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. பெண்கள் பாதுகாப்பு பத்தி கேள்வி கேட்டப்போ பதிலே சொல்லாமல் சிரிச்சிட்டே கிளம்பிட்டாரு. ஆனா
ஆனா டிமானிட்டைசேஷனுக்கு மட்டும் தானா வந்து ஆதரவு தெரிவிப்பாரு, புது இந்தியா பிறந்துருச்சுன்னு சொல்லுவாரு, சிஏஏ என்ஆர்சிக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிப்பாரு. 100 நாள் அமைதியா நடந்துட்டு இருந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துல அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்டப்போ இந்த போராட்டத்துல சமூக விரோதிங்க ஊடுருவிட்டாங்க, ஆவுன்னா எல்லாத்துக்கும் போராட்டினா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு உளர்னாரு. மக்களுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவு மட்டும்தான் எப்பவுமே பேசியிருக்காரு. போன வருஷம் பாஜக அரசு கொண்டு வந்திருந்த புதிய கல்விக் கொள்கை இந்த நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு நடிகர் சூர்யா ரொம்ப கோபமாகவும் ரொம்ப அக்கறையோடையும் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. சூர்யாவோட காப்பான் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்த ரஜினி கிட்ட புதிய கல்விக் கொள்கை பத்தி சூர்யா பேசின கருத்து சர்ச்சை ஆயிடுச்சு. இதே கருத்தை ரஜினிகாந்த் பேசியிருந்தா பிரதமர் மோடி கூட கேட்டிருப்பாரு, அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கை பத்தி தன்னோட கருத்து என்னன்னு எதுவுமே பேசாம நான் பேசிதான் மோடி கேட்கணும்னு அவசியம் இல்லை, சூர்யா பேசினாலே மோடி கேட்பாரு அப்படின்னு சொல்லி நைஸா எஸ்கேப் ஆயிட்டாரு. பாஜக பத்தி ரஜினிகாந்த் கிட்ட எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் ஒன்னு இந்த மாதிரி எஸ்கேப் ஆயிடுவாரு, இல்லாட்டி பட்டும் படாம பேசுவாரு. எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி சாயம் பூச ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவரே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினது பாஜக ஆபீஸ்ல நடந்த விஷயம், அது உங்களோட தனிப்பட்ட விஷயம்னு சொல்லி பாஜகவுக்கு முட்டும் கொடுப்பாரு. துக்ளக் பத்திரிகை மேடை உட்பட பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவு இருக்கிற இடங்கள்ல தான் ரஜினியை அதிகமா பார்க்க முடியும். சோ இப்ப வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களோட அரசியல் முகம் இப்படித்தான் இருக்கு. சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு படம் விடாமல் முதல் நாள் முதல் காட்சி போய் விசில் அடித்து பார்ப்பேன், படம் பிடிச்சிருந்தா 2-3 தடவை கூட போய் பார்ப்பேன். ஏசியாலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர், உலகம் முழுக்க வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க, 70 வயசுலேயும் இன்னும் நம்பர் 1 ஸ்டாராக இருக்காரு. இதெல்லாம் வேற யாராலையுமே பண்ண முடியாத விஷயம். ஆனால் இதெல்லாம் வேற என்ன ஆளணும், என்னோட மாநிலத்தை ஆளணும்னா அதுக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு இல்லையா. சினிமாவை தாண்டி அரசியலை தாண்டி இந்த சமூகத்துல ஒரு இண்டிவிஜுவலா ரஜினி எப்படி இருக்காரு? ரஜினிகாந்தோட மனைவி நடத்துற ஆசிரம் பள்ளிக்கூட கட்டடத்தோட வாடகை கொடுக்கல அப்படின்னு அந்த பில்டிங் ஓனர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் தங்களுக்கு சரியான நேரத்துல சம்பளம் கொடுக்கல அப்படின்னு போராட்டம் பண்றத நியூஸ்ல பாக்குறோம். ஏசியாலே அதிக சம்பளம் வாங்குற ரஜினிகாந்த், ஜிஎஸ்டியோட சேர்த்து 120 கோடி கிட்ட சம்பளம் வாங்குற ரஜினிகாந்த் இன்கம் டாக்ஸ் எவேஷன் பண்றாரு, அதாவது வரி ஏய்ப்பு பண்றாரு அப்படிங்கறதே நியூஸ்ல பாக்குறோம். படத்துல என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவான்னு பாடியிருக்காரு. ஆனா நிஜத்துல தமிழ் மக்களை விடுங்க, அவரோட ரசிகர்களுக்கு கூட பெருசா எதுவும் பண்ணதில்ல. 2010 அவரோட பொண்ணு சௌந்தர்யாவோட திருமணத்தப்போ தன்னோட ரசிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பெருசா ஒரு விருந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் அப்படி ஒரு விருந்து நடந்துச்சான்னு தெரியல. நான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்க போறதில்ல அப்படின்னு ரஜினி சொல்றத 3 விதமா பார்க்கலாம். 1, தான் அரசியலுக்கு வந்தா தனக்கு கம்மியான ஓட்டு தான் கிடைக்கும்னு அவரே சொல்றாரு. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டதால வந்த ஒரு வித பயம் தான் சொல்லணும். ஆனா எந்த நம்பிக்கையில 15% ஓட்டுலாம் கிடைக்கும் நம்புறாரோ தெரியல. 2, களத்துல நேரடியா தான் ஒரு வேட்பாளரா நின்னா தனக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்ல. இதே வேற ஒருத்தர் நிப்பாட்டி தோத்துட்டா கூட அவரால் தான் தோத்தோம்னு சொல்லிடலாம். 3, வழக்கமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான், இப்போ இப்படி சொல்லி ஸ்கோர் பண்ணிட்டு பின்னால எனக்கு பதவியிலாம் பெருசாக ஒன்றும் நாட்டம் இல்லைங்க, என்னோட ஃபேன்ஸ் கம்பல் பண்ணதால தான் நான் தேர்தலே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். 2017 சசிகலா கூட அதுதானே சொன்னாங்க, கட்சி தொண்டர்கள் கேட்டுக்கிட்டதால தான் நான் முதல்வர் ஆகிறேன் அப்படின்னு. ஆனால் கட்சி அரசியல் தேர்தல் தான், வெற்றி தோல்வி எல்லாமே தானே இருக்கும். அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர்னு அரசியலில் தோக்காதவங்க யார் தான் இருக்காங்க, தேர்தலில் தோக்காதவங்க யார் தான் இருக்காங்க. தனக்கு கம்மியாக ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தேர்தலில் போட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு தலைவனுக்கு அழகா. கட்சிகளில் ஏகப்பட்ட தேவையில்லாத பதவிகள் இருக்குது, அதை வச்சு தான் ஊழலே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், ஆனால் அதை வச்சு நடக்கிற ஊழலை எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அந்த பதவியே தூக்கிடணுமா? ரஜினி சார், நீங்கள் 100 கோடி 120 கோடின்னு சம்பாதிக்கிறீங்க, ஆனால் எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல் உங்கள் கட்சிக்காக உழைக்கிறவன் எந்த பதவியுமே இல்லாமல் எந்த ரெக்கக்னேஷனுமே இல்லாமல் இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக உங்கள் கட்சியில் 1000 கணக்கில் 1000 கணக்கில் தொண்டர்கள் சேரணும்னு எதிர்பார்க்குறீங்க தானே. ஆனால் எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலர்னு சில 100 ஆட்சி பதவிகளும் கட்சி பதவிகளும் தான் இருக்கும் அப்படின்னா உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு என்ன தான் ரெக்கக்னேஷன் இருக்க போகுது? தேர்தல் அப்போ மட்டும் இந்த மாதிரி பதவிகளை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதும் கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ படம் ரிலீஸ் அப்போ 1000 கணக்கில் செலவு பண்ணி பேனர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சு போற மாதிரி சொல்றாரு. உங்க கட்சியை ஏதோ கார்பரேட் கம்பெனி மாதிரி நடத்த போறீங்களா என்ன? கல்யாண வீட்டுல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பந்தல் போடுறவனுக்கும் சமையல்காரனுக்கும் என்ன வேலை அப்படின்னு ஒரு உதாரணம் வேற சொல்றாரு. சார், அவன் உங்க கட்சிக்கு உசுரை கொடுத்து உழைக்கிறதால தானே நீங்க ஆட்சிக்கே வர முடியும், இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க. இதுல வேற நான் அவங்களை வேலைக்காரன்னு சொல்லிட்டேன், தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு வேற சொல்றாரு. ஆட்சி வேற, கட்சி வேற, குடும்பம் வேறன்னு அறிஞர் அண்ணா கூட சொல்லியிருக்காரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சி சம்பந்தப்பட்ட பதவிகள் எதுவுமே தேவையில்லைன்னு ரஜினி சொல்ற மாதிரி பண்ணா அது பொதுமக்களோட எந்த தொடர்புமே இல்லாத ஒரு கட்சியாக தானே இருக்கும். கட்சி பதவியை வச்சு ஊழல் நடக்குதுன்னா அந்த ஊழலை ஒழிக்க ட்ரை பண்ணணுமா, இல்லை அந்த பதவியே ஒழிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கிற பல பேருக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னா டிவோர்ஸ் ஏன் ஆகுது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு அதை குறைக்க ட்ரை பண்ணணுமா, இல்லை யாருமே கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு சொல்லணுமா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க, தலைவன் பேச்சை கேட்குறவன் தான் தொண்டன், தொண்டன் பேச்சை கேட்குறவன் தலைவன் இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு தலைவன் இருப்பான்னா அது ஹிட்லர் மாதிரி ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். தன்னோட தொண்டனோட கருத்தை கூட கேட்க மாட்டார் அப்படின்னா கட்சியில் என்னதான் ஜனநாயக உரிமை இருக்கும்? தான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிக்கிற அடிமைகளை தான் எதிர்பார்க்கிறாரோ? அப்புறம் இன்னொன்று, சோ என்ன ஃபாசிஸ்ட்னு சொல்லுவார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. ஒன்றும் புரியலை, என்ன தான் பேசுகிறோன்னு புரிஞ்சு தான் பேசுகிறாரா, இல்லை இவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியல.
ரஜினி இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுனதுலேயே ரொம்ப காமெடியான விஷயம் எது தெரியுமா? இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு பெரிய எழுச்சி உண்டாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே, எல்லாரும் என் கூட வாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து போராடி புரட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுங்க, என் அருமை பெருமையெல்லாம் ஊர் முழுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்குலாம் ஒரே குழப்பம், இவர் எதுவும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு. சிஸ்டம் சரியில்லை, அதை மாற்றுறதுக்கு தான் நான் அரசியலுக்கு வரேன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டம் சரியாகட்டும், எழுச்சி உண்டாகட்டும், அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் பாத்ரூம் வருதுன்னு எல்கேஜி பையன் சொல்கிற மாதிரி, அரசியலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாரு. அதாவது மக்கள் எல்லாம் சேர்ந்து தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக எழுச்சி உண்டு பண்ணணுமா, அவர் என்ன பண்ணுவார்னா அண்ணாத்த பட ஷூட்டிங்கில் மீனா, குஷ்பு, நயன்தாரான்னு எல்லாருக்கூடையும் டுவேட் ஆடி பாடிட்டு எழுச்சி உண்டானதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சுப்பாரான். ஒரு சத்யராஜ் பட காமெடி ஒன்று இருக்குது தெரியுங்களா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னா, கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கி பூஜை போட்டு வாஸ்து பார்த்து வீட்டை கட்டி பால் காய்ச்சறாலாம் இல்லைங்க, ஏற்கனவே கட்டி முடிச்சு ரெடியாக இருக்கிற வீட்டுக்குள்ளே கப்புன்னு போய் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி தான் இருக்கு ரஜினி சொல்றதும். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக போராடின காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு எல்லாம் வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவங்களும் இதே மாதிரி மக்கள்லாம் சேர்ந்து போராடி ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுங்க, நாங்கள் கடைசியில் வந்து பவுசா சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருந்து சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, அவ்வளோ பின்னாடி சுதந்திர போராட்டத்துக்குலாம் போக வேணாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ ஆ ஊன் எல்லாத்துக்கும் போராட்டினா தமிழ்நாடே சுடுகாடு ஆகிடும் அப்படின்னு சொன்ன சூப்பர் ஸ்டார், சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தப்போ மாணவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, போலீஸ் உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கையே காலி ஆகிடும் அப்படின்னு சொன்ன இதே சூப்பர் ஸ்டார், இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக நம்மளை போராட சொல்கிறாரு, ஒரு எழுச்சியை உண்டு பண்ண சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? சரி விடுங்க, நான் எதுவும் சொல்லலை. இந்த போர்க்காவலர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாங்க இந்த ஆன்மீக அரசியல் தொண்டர்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் ரொம்ப சிலாகிச்சு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, அதுதான் ஏன்னு புரியல. அப்படியே அரசியலுக்கு வந்தாலும் தனக்கு சிஎம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சோனியா காந்தி மாதிரி, அத்வானி மாதிரி, சசிகலா மாதிரி தான் இருக்க போறாரு. ஸ்டைலான சிஎம் சூப்பர் ஸ்டார் வரப்போறாரு, ஸ்டைலான சிஎம் வரப்போறாருன்னு இத்தனை நாளும் ரொம்ப சந்தோஷமா இருந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேங்க, தமிழ்நாட்டில் ரஜினி ஃபேன்ஸ் அளவுக்கு பரிதாபகரமான ஜீவன்களை பார்க்கவே முடியாது. ரஜினி என்ன பேசினாலும் சந்தோஷப்பட்டுதான் ஆகணும், முட்டு கொடுத்துதான் ஆகணும். ரஜினி பிஜேபிக்கு முட்டு கொடுத்தாலும் அது பிடிக்குதோ இல்லையோ அதையும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்கடா, எங்கள் தலைவர் முதல்வர் பதவியே வேணாம்னு துச்சமாக தூக்கி எரிஞ்சிட்டாரு, அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கடா அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு அவர். பாவம், இதில் பெருமை என்ன இருக்குது? இதை யார் வேணால் சொல்லலாமே, நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். ஐயோ ப்ளீஸ், எனக்கு முதல்வர் பதவியெல்லாம் வேணாங்க, வேணவே வேணாம், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ், எனக்கு முதல்வர் ஆகிற ஆசையே கிடையாது, நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி நான் முதல்வர் ஆகவே மாட்டேன், ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். எப்படி, நாங்களும் பெரிய மனுஷன்தான், பெரிய மனசு தான் எங்களுக்கும், எதுக்கு எடுத்தாலும் எங்கள் தலைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்வர் ஆகியிருக்க வேண்டியவர் அப்படின்னு ஒரு புருடா விடுவாங்க. என்னமோ 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சு முதல்வர் பதவி வேணான்னு சொன்ன மாதிரி கற்பனையில் ஃபீல் பண்ணுறது. முதல்வன் படத்தில் சிஎம்ஆ நடித்தா பிரச்சனை வரும்னு அதுலேயே நடிக்க தயங்கினவருங்க அவர். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி உங்கள் கட்சி தலைவர் யாரையாச்சும் முதல்வர் பதவி வேணான்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரஜினி ஃபேன்ஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் ஒரு பதவியில் இருந்து அதை ரிசைன் பண்ணால் அதை ஏற்றுக்கலாம், இல்லை அவருக்கு யாராவது ஒரு பெரிய பதவி ஆஃபர் பண்ணும்போது அது வேணான்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எந்த பதவியிலுமே இல்லாத போது எனக்கு இந்த பதவி வேணாம், பதவி வேணாம், பதவி வேணான்னு சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப?